ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐநா சபையில உலக தமிழர் இயக்கத்தோட செயல்பாட்டாளர்களை சந்தித்த ஏஆர் ரகுமான். மனித உரிமை சபையோட 54வது கூட்டத்தோட கடைசி வாரத்துல உலக தமிழர்களோட இயக்கத்தோட ஒருங்கிணைப்பில் பாதிக்கப்பட்டவர்களும் அரசியல் பிரமுகர்களும் பெண்களும் இளைஞர்களும் மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்து தமிழர்களோட உரிமைக்காக தொடர்ச்சியா செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில உலக புகழ்பெற்ற தமிழ் இசையமைப்பாளரான ஏஆர் ரகுமான் ஐநாவோட சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்காரு. அப்போது அங்க இருக்க தமிழ் இயக்க செயல்பாட்டாளர்களை சந்திச்சும் பேசியிருக்காரு. இந்த சந்திப்புல தமிழர்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க பன்னாட்டு தமிழர்களுக்காக எடுக்கப்படும் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் எடுக்கப்படும் முயற்சிகளையும் அதற்கான ஆவணங்களை பத்தியும் ஏஆர் ரகுமானிடம் காமிச்சிருக்காங்க. தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அவர் கொண்டிருக்க அளவு கடந்த அந்த அன்பை தன்னோட பொது வாழ்விலும் பாடல்கள் வழியாகவும் வெளிக்காட்டுவதற்கு நன்றின்னு ஏஆர் ரகுமான பாராட்டியிருக்காங்க. அதோட லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அவரோட நினைவு நாள் அன்னைக்கு ஏதாவது இசை நிகழ்ச்சி நடந்தா அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த நிகழ்ச்சியை அடுத்த நாளுக்கு மாற்றி அமைக்குமாறு கோரிக்கையும் கேட்டிருக்காங்க. தமிழின படுகொலை இன்றும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இந்த தருணத்திலையும் உங்களோட தமிழ் பற்று தமிழ் ஈழ மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சூடான் நாட்டு மக்களுக்கு ஆதரவா ஹாலிவுட் நடிகர் ஜார்ஜி கிளியோனி அமெரிக்காவில தன்னுடைய சக நடிகர்களை ஒன்னு சேர்த்து குரல் கொடுத்தது அந்த நாட்டு மக்களுக்கு பெரும் ஆதரவா இருந்தது. அது போல ஏஆர் ரகுமான் கிட்ட தமிழ் கலைத்துறையை சேர்ந்தவங்கள ஒன்னு சேர்த்து தமிழ் ஈழ மக்களுக்காக குரல் கொடுக்குமாறு வேண்டுகோளும் விடுவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏஆர் ரகுமான் எந்த மாதிரி அணுக போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.